வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் செய்கிற நற்பணிகளை பார்த்து பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்களும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் கூட அந்த நற்பணிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து மிகையாகாது. உதாரணமாக பத்திரிகையாளர் மேஜர் தாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை பார்த்து உடல் தானம் பண்ணார். அவர் தன்னுடைய அனுபவங்களை விவரிக்கிறார். யாவரும் கேளீர். எனது உடல் கல்லூரி மாணவர்களுக்கு புத்தகம் உடல் தான உறுதி பத்திரம் வழங்கிய போது கமல்ஹாசன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் புதுமையையும் வித்தியாசத்தையும் காட்டி செயல்படுபவர் கமல். சென்னையில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் மெரினா கடற்கரை அருகிலுள்ள அயோத்தியா குப்பத்தில் தன்னுடைய தாயார் ராஜலட்சுமி பெயரில் நூலகம் ஒன்றை 2 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்து கொடுத்தார். மீனவ மக்களுக்கு அந்த நூலகம் இன்றளவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. மக்களுக்கு உதவும் எண்ணங்கள் கொண்ட கமல் கடந்த 15/8/2002 சுதந்திர தினத்தன்று தனது அலுவலகத்தில் ராஜ்கமல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் ரசிகர்களின் முன்னிலையில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் சோதனை சாலையில் பயன்படுவதற்காக தன் உடலை தானம் செய்வதற்கான உறுதி பத்திரத்தில் கையெழுத்திட்டார். பத்திரத்தை அப்போதும் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் ரவீந்திரநாத்திடம் வழங்கிவிட்டு எனது உடல் பிற்காலத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரு புத்தகமாக பயன்படும், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்னை போல் பலர் உடல் தானம் செய்ய முன்வர வேண்டும், இதை ஒரு விழிப்புணர்வு விழாவாக நான் கருதுகிறேன் என்று பேசினார். விழா முடிந்ததும் கமலிடம், சார் உங்களைப் போல் நானும் உடல் தானம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். அதற்கு நல்லா யோசித்தீர்களா? நான் எடுக்கும் முடிவில் தலையிடவோ தடுக்கவோ எங்கள் வீட்டில் எவரும் இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் சம்மதத்தை வாங்குங்கள் என்றார். உடனே நான் அவரிடம், நானும் உங்களைப் போல் தான் சார், ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டா அதை தடுக்க முடியாது என்றேன். மிகவும் சந்தோஷப்பட்டார். கவிஞர் வாலி அவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் உடல் தானம் செய்த உத்தமர் நண்பர் கமல் எப்படி இருக்கார் என்று நலம் விசாரிப்பார். அடுத்து தனது அலுவலகத்தில் ரசிகர்களை திரட்டி ஒரு மினி விழாவை ஏற்பாடு செய்து என் உடல் தான பத்திரத்தை அவரே பெற்றுக்கொண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் சேர்ப்பித்தார். நான் செய்த ஒரு நல்ல காரியத்தை பார்த்துவிட்டு என் ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுவதற்கு முன் ஒரு சினிமா பத்திரிகையாளர், அதுவும் என் இனிய நீண்டகால நண்பர் மேஜர் தாசன் முதலில் உடல் தானம் செய்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய இந்த விஷயம் சித்திரகுப்தன் புத்தகத்தில் இடம்பெறுகிறதோ இல்லையோ அறிவியல் புத்தகத்தில் கண்டிப்பாக இடம்பெறும். நாம் எல்லோரும் இந்த நாட்டின் கண்களாக முடியும், மனதை திறந்தால் போதும், இது போன்ற தானங்கள் செய்யலாம், புண்ணியம் இங்கேயே கிடைக்கும் என்று பேசி தன் ரசிகர்களையும் தன்னை போல் நல்ல காரியங்கள் நற்பணிகள் செய்ய விழையும் எண்ணத்தை விதைத்தார் கமல் அவர்கள். பத்திரிகையாளர் மேஜர் தாசன் மறைந்தபோது நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தார், ஒரு ட்வீட் போட்டு இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, மண்ணுக்கு செல்லும் உடல் மாணவர்களுக்கு பயன்படட்டும் என்று நான் என்னுடைய உடலை தானம் செய்த போது என்னுடன் சேர்ந்து தன் உடலை தானம் செய்த மேஜர் தாசனின் அவரது மறைவு எனக்கு தனிப்பட்ட இழப்பாகும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி மேஜர் தாசன் மறைந்த பொழுது ட்வீட் போட்டார் கமல் அவர்கள். தலைவர் கமல் அவர்களின் வழியை பின்பற்றி நம்மவருடைய ரசிகர்கள் 75 பேர் ஒரே நேரத்தில் மோகன் ஃபவுண்டேஷனோடு இணைஞ்சு உடல் தானம் பண்ணாங்க, ஆர்கன் டொனேஷன் பண்ணாங்க. மருத்துவ மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காக தங்கள் உடலை கொடுத்தார்கள். அப்போ வந்து கமல் சார் அவர்களும் தலைவர் கமல் அவர்களும் அந்த உடல் தானத்தை அங்கீகரித்து அந்த ஒரு ட்வீட் போட்டிருந்தார். 72 பேர் உடல் தானம் பண்ணியிருக்காங்க. அந்த 72 பேரையும் கமல் அவர்கள் பாராட்டியிருந்தார். தன்னை பின்பற்றி 70க்கும் மேற்பட்டவர்கள் உடல் தானம் செய்தனர். அந்த 70க்கும் மேற்பட்டவர்கள் உடல் தானம் செஞ்சதை வந்து அங்கீகரித்து தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். 2018 ஜூன் 17 அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 72 பேர் உடல் தானம் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அவங்க வந்து நம்ம இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி, அப்படி இல்லைன்னா அவர்கள் வேறு ஆட்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய மரியாதைகள், அவர் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த உடல் தானத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தலைவர் அவர்கள். தலைவரை பின்பற்றி ஒரே நேரத்தில் 75 ரசிகர்கள் அவரை 75 பேருமே கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மோகன் ஃபவுண்டேஷனோட உடல் தானம் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து மிக முக்கியமானது. முதல்ல
உடல் தானம் பண்ண நடிகர் அப்படின்னா அது கமலஹாசன் தான். உடல் தானத்தை தமிழகத்தில் பிரபலப்படுத்தியவரும் கமலஹாசன் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க, இருந்தாலும் அதற்கு முன்னோடியாக இருந்தவர் உடல் தானம் செய்த உத்தமர் கமல்ஹாசன் என்றால் அது மிகையாகாது.